மாத்தி யோசிச்சேங்க. முக்கணிகளில் ஒன்றான வாழையின் அனைத்து பாகங்களும் விற்பனைக்கு ஏற்றவையால் வாழை சாகுபடி நிச்சயமாக விவசாயிகளுக்கு லாபம் அள்ளித்தரும் பயிராகும். வாழை ரகங்களில் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாத ரகம் என கற்பூரவல்லியை சொல்லலாம். மக்கள் அதிகம் விரும்பும் ரகமான கற்பூரவல்லிக்கு சந்தையில் எப்பொழுதும் தனி விற்பனை வாய்ப்பு இருந்து வருகிறது. அந்த வகையில் கற்பூரவல்லி வாழை சாகுபடி செய்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தாலுகா ஆத்தூர் கிராம வேளாண்மையாளர் டி பால அரவிந்த் அவர்கள் தரும் செய்திகள். வந்து அப்பா காலத்துலேருந்தே வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து விவசாயம் பண்ணுறவங்க. ஸோ இது வரைக்கும் அப்பா தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அப்பாவுக்கு உதவியாக சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து விவசாய வேலைகள் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு விவசாயத்தில் அதிகமான ஆர்வம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபுல்லாகவே வந்து வாழைதாங்க, கற்பூரவல்லி ரகம்தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக்கில் பண்ணணும் அப்படின்றதுக்காக முதல்ல வந்து ஒரு 4 சால் 5 சால் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே வந்து வாழை கண் இருந்துச்சுங்க, பழைய தோப்புலேருந்து. அதுலேருந்து கண் நோண்டி எடுத்து இங்கே வந்து 6-6 சொல்லி போட்டிருக்கு. இப்போ 6-6 சொல்லி போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1100-1200 கண்ணுக்கிட்ட வரும். அது வந்து நிலத்தோட அமைப்பை பொறுத்து வேறுபடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாழை கண் நீங்கள் நல்லா வளர்த்து அது வந்து ஒரு தார் தள்ளுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இங்கே வந்து லோக்கல் மார்க்கெட்லேயே ஒரு 200-400 வரைக்கும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கண்ணுக்கே வந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா, அது உங்களோட டிமாண்டை பொறுத்திருக்கு, அது விற்பனை வாய்ப்பை பொறுத்திருக்கு. அப்போ வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் கண் வந்து யாராச்சும் கேட்டாங்கன்னா இதுலேருந்து நீங்கள் கண் நோண்டி தரலாம். அதுவே வந்து ஒரு கண் வந்து இப்போ 10 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வாழை இலை இருக்குது. வாழை இலை எப்பயுமே வந்து ஒரு கட்டு 400 ரூபா, அதாவது ஒரு இலை 2 ரூபா, 200 இலை இருக்க ஒரு பெரிய கட்டு வந்து 400 ரூபா. ஸோ 400 ரூபா வந்து சாதாரண இல்லை, நல்லா டிமாண்ட் இருக்குது. கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1200 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லாபம் பார்த்துலாம் குறைஞ்சது. அதுக்கு மேலே வந்து அது எவ்வளோ வேணாலும் வரலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3-3.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இது மொத்தத்தில் வந்து ஒரு ஏக்கர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் லாபம் பார்த்துடலாம். அப்போது நீங்கள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து வேலை செஞ்சோன்னா செலவு நிறைய குறைக்கலாம். ஸோ இல்லை எல்லாத்துக்குமே ஆளுங்களை வச்சு நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகலாம் கூலி. ஆனால் இதில் ஒன்றும் பெருசாக செலவு வராது. எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 ரூபா இல்லை வந்து 70,000 ரூபா அப்படி இல்லாமல் உங்களுக்கு செலவு வரலாம். அதை கழிச்சிங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா இல்லை ஒரு 2.75 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம், அதுக்கு மேலே தான் நீங்கள் எப்படி பார்த்தாலும் லாபம் எடுக்கலாம். இதில் வந்து நம்ம 6-6 போட்டிருக்கோம். 6-6 போட்டுட்டு மீதி இடத்துல வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னதால் நடுவில் வந்து நம்ம ஊடு பயிர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே இங்கே மிளகா நடுறது. தை மாதம் நடுவோம் மிளகா, நாட்டு மிளகா. இப்போ நட்டுட்டு அதுக்கப்புறமா அது அறுவடைலாம் முடிஞ்ச அப்புறமா அதை மடக்கி ஓட்டியாச்சு கழனிக்கே சத்தாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா சூடோமோனாசு அது எல்லாத்தையும் வந்து எருவில் கலந்து அதை வந்து ஒரு 15-20 நாள் வச்சுருந்து அதை எடுத்து கண்ணுக்கு சுற்றி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழனி மறுபடியும் ஓட்டிட்டு பலதானிய விதைப்பு விதைச்சிருக்கோம். பலதானியம்னா நமக்கு தெரியும், தானிய பயிரில் ஒரு 4 வகை, நறுமண பயிரில் ஒரு 4 வகை, அப்புறம் வந்து தழை வகை செடி இந்த தக்கப்பூண்டு சணப்பு கொழுஞ்சி இதில் ஒரு 4 வகை, அதுக்கப்புறமா வந்து தானிய பயிர்கள் அதுலேருந்து ஒரு 4 வகை. ஸோ இப்படி எல்லாத்தையும் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கலந்து ஒரு 20-25 கிலோ ஏக்கராவுக்கு வர மாதிரி நல்லா தழை வந்து அடைச்சிட்டு வளர்கிற மாதிரி விதைச்சிடணும். அப்படி விதைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு களை எதுவும் வராது. ஸோ இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தக்கப்பூண்டோ இல்லை சணப்போ விதைக்கும் போது அதில் ஒரே ஒரு சத்து தான் இருக்கும். அதை நீங்கள் மடக்கி ஓட்டினீங்கன்னா அந்த கழனிக்கு வந்து ஒரே சத்து தான் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா NPK அப்படின்னு சொல்கிற எல்லா சத்துமே இதில் வந்து கிடச்சிரும். பேரூட்ட சத்து கிடைக்கிறது இல்லாத நுண்ணூட்ட சத்தும் கிடச்சிருந்ததால் பயிர் வந்து இன்னும் நல்லா வரும். நம்மக்கிட்ட வந்து ஒரு 80 சென்ட் நம்ம நட்டுருக்கிறதால ஒரு 800 கன்று இருக்குது. 800 கன்று இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து மரம் வளர்ந்து அது வந்து ஒரு 10 மாதத்துலேருந்து 12 மாதம் ஆகிடும் இந்த கற்பூரவல்லி ரகம் பார்த்திங்கன்னா.
அப்படி ஒரு 12 மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம தார் வெட்டினதுக்கப்புறமா அந்த அதுலேருந்து ஒரே ஒரு கண்ணை மட்டும் எதிர்பக்கத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க, தார் வந்ததுக்கு எதிர்பக்கத்தில் ஒரே ஒரு கண்ணை விட்டிங்கன்னா அடுத்து ரெண்டாவது வாழை வரும். அந்த ரெண்டாவது வாழை வந்து நம்ம முற்றிலும் வந்து நமக்கு லாபம் தான். அதில் வந்து நீங்கள் செலவு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. அதில் வந்து நீங்கள் உரம் வைக்கிற மாதிரி இருந்தால் அதை உரம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம இயற்கை முறையில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜீவாமிர்தம் அப்புறம் வேஸ்ட்டு டீகம்போசர் இப்படி ஏதாவது கொடுத்தீங்கனாலே சரியாக இருக்கும். அது இதுலேருந்து என்ன ஒன்றுனாக்கா, விவசாயம் பாரம்பரியாக விவசாயம் பண்ணுறவங்களும் சரி இல்லை புதுசாக விவசாயத்துக்கு வரவங்களும் சரி நிச்சயமாக நீங்கள் இது பண்ணணும். விவசாயத்தை வந்து யாரும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த பலதானியத்தை வந்து விதைங்க. இப்போ உங்களுக்கு இதுலேயே ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கே, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயே எத்தனையோ முன்னோடி விவசாயிகள் எல்லாருமே இருக்காங்க, நமக்கு வழிகாட்டுறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. சுப்பையா இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு கேவிகே இருக்காங்க. கேவிகேயில் நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு கேவிகே இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வழிகாட்டல்னாலும் அவங்க இன்ஆர்கானிக்கில் பண்ணால் கூட ஆர்கானிக்கில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான வழிகாட்டல் அவங்க கண்டிப்பாக தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆர்கானிக்கில் பண்ணுற ஃபார்மர்ஸ் கிட்ட அவங்க ஒரு லிங்க் தருவாங்க, நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஆர்கானிக்கில் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கில் பண்ணுங்கள். மேலும் விவரங்கள் பெற டி பால அரவிந்த் அவர்களை 0773739872744 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.